ஹாய் கைஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சோர்தா. எல்லாம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நம்பர் நான் நல்லா இருக்கேன். டுடே நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நான் ஒரு குக்கிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், அதனோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் அங்கே நடந்த சின்ன சின்ன சுவாரஸ்யத்தை பற்றியும் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த ஈவெண்ட்டை பற்றி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதன் மூலயமா நானும் என் சிஸ்டரும் கிளம்பி போய் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தேன். அங்கே ஒரு 70 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஆல் ஓவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் அண்ட் 45 minutes அண்ட் ஆல்சோ ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆலோ வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானே சிஸ்டர் டிசைட் பண்ணி உனக்கு நானும் எனக்கு நீயும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் ஒரு நல்ல டிஷ்ஷாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் சுக்காவும் வஞ்சர மீன் பொழிச்சது அண்ட் ஃப்ரூட் சாலட் இது மூணுமே செஞ்சிட்டோம். எல்லாருமே அங்கே வந்து டேஸ்ட் பண்ணவங்களாகட்டும், அங்கேருந்து ஷெஃப் ஆகட்டும், கம்பேர் பண்ணவராகட்டும், ஈவெண்ட் வந்து மேனேஜ் பண்ணவங்களாகட்டும், எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா கொண்டு போனாங்க. அண்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பர், ஆஹா ஓஹோ நாங்கள் நம்ம சாப்பாட்டெல்லாம் சூப்பர் சொல்கிறாங்களே அப்படின்னு அங்கே ஒரு நல்ல ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணோம். அண்ட் அதனோட கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா அவங்க கேள்வி கேட்ட விதம், நம்ம பதில் சொன்ன விதம் எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் செகண்ட் ரவுண்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளார அவங்களே ஒரு தீம் வந்து செட் பண்ணிட்டாங்க. வெஜிடேரியன் வந்து மெயின் கோர்ஸாகவும் ஒரு டெசர்ட்டும் பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இதை வந்து ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வாழைப்பூ வடையும் ஷீர்குருமா அது கூட ஃபில்டர் காஃபி வச்சிடலாம் நம்ம சூப்பராக தூக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி தான் நான் அந்த ஃபில்டர் காஃபி செட் பண்ணேன். அது மாதிரினா சொன்ன மாதிரி காஃபியா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்தாங்க. ஸோ அண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு வருவோன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேர்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனதும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் பிரிச்சுடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி தனித்தனி தான் செய்யணும், யாருக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. சேம் 45 minutes அப்படின்ட்டு நாங்கள் சிக்கனை ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், நீங்கள் அதை வச்சு இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சிக்கனில் வந்து சிக்கன் சிந்தாமணி, காடை 65, ஒயிட் ரைஸ், எக் ஆம்லைட், ஒரு தாலி மாதிரி நம்ம கொடுத்துடலாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி டிசைட் பண்ணோம், நல்லா ரீச் ஆச்சு, ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் த மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அந்த ஃபீலு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் டே செமிஃபைனல்ஸ், நீங்கள் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருப்பாங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் சொன்ன ஆப்வியஸ்லி என்னோட சிஸ்டர் செலக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவங்க நல்லா ஹெல்த்தி டிஷ்ஷஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா. இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க, வந்து சேருங்க அப்படின்னாங்க. அதனுடைய தீம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் செஞ்சிடணும் அண்ட் 1 hour டைம் ஹெல்பிங் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்டு இதுவரை செமிஃபைனல்ஸ் வேறு இல்லையா, நம்ம மதுரை ஸ்டைலில் ஒரு கலக்கு கலக்கிடலாம், நம்ம வர நான்வெஜ் ஸ்பெஷலிஸ்ட் வேறு, அதனால் சும்மா விட்டுற முடியுமா, ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுனால நாட்டுக்கோழி சுக்காவோ மட்டன் குழம்பு காடை முட்டை வறுவல் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ என்னுடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் குக்கிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற அதே சேம் வந்து நான் ப்ரெசன்டேஷன்லையும் கார்னிஷிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அதனால என்னோட டிஷ்ஷஸ்லாம் வந்து பெஸ்ட்டாகவே வந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சூப்பரான செமிஃபைனல்ஸ், ரொம்ப ஹெல்த்தி காம்படிஷனோட இது கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸில் நம்மளை செலக்ட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது செலக்ட் பண்ணனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்கன்னா ஒரு அது ஒரு டிப்ரெஸ்ஸாக ஒரு இருக்கும் ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நைட்டு 12 o'clock ஒரு கால் வருது, நீங்கள் ஃபைனல்ஸில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் அடுத்த செகண்டே சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டை வச்சாங்க பாருங்கள், மெனு என்ன மெனு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க 1 hour உங்களுக்கு டைம் கொடுக்குற மேடம், நாங்கள் 1 hour பரவாயில்ல கிரேட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காண்டினென்டல் ஃபுட்டு நீங்கள் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு காண்டினென்டல் வந்து A to Z தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏபிசிடோட சரிங்க. அண்ட் காண்டினென்டல் பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்சர்வ் பண்ணி அது என்னன்னு சர்ச் பண்ணி கூகுள் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 2 o'clock ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கு மேலே நான் இதுதான் சமைக்க போகிறேன், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக காண்டினென்டல் ஃபுட்டை வந்து அப்படியே பிளேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நானே ஒரு இது பண்ணி நல்லாவும் வந்து டிஸ்பிளே. ஸோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஃப்ரூட் சாலட் அண்ட் கிறிஸ்பி கேலமாரி, இட்டாலியன் க்ரீமி பாஸ்தா, ஸ்டஃப்டு பொட்டேட்டோ சீஸ் அண்ட் லெமன் பட்டர் ஃபிஷ், பேக் பிஸ்கேட்ஸ், லெமன் வாட்டர், கோலா அண்ட் சாசஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் அண்ட் வித் ஹனி. ஹனி இல்லாத எப்பயுமே வந்து காண்டினென்டல் ஃபுட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அண்ட் இது வந்து ஒரு டின்னர் மாதிரி நம்ம செட் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டில் நல்லா செட் பண்ணிட்டேங்க. ஸோ கேண்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேண்டெல்லாம் வச்சு ஒரு டின்னர் மாதிரி செட் பண்ணிட்டோன்னே வந்து டேஸ்ட் பண்ண வந்தாங்க. அண்ட் சீஃப் கெஸ்ட் ஷெஃப்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டும் தரல, நெகட்டிவ் கமெண்ட்டும் தரல, ஃபேஸ் மட்டும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாட்டி வச்சுட்டு போயிட்டாங்க.
ஓகே நம்மளுக்கு கான்டினென்டல் வந்து காலா வரடிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு வந்த அந்த மூமெண்ட் வந்து திக்கு திக்கு திக்குன்னு ஒரு மூமெண்ட் இருக்கு பாருங்க, அது அதுதான் அப்படின்றத ஃபீல் பண்ணேன். அண்ட் இவங்க அவங்க நம்மளுக்கு எப்படி ஒரு ஆறுதல் ப்ரைஸ் தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சு அதிகப்படுத்த போகிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மூமெண்ட் அண்ட் த வினர் இஸ் ஸோ அவங்க வாயில சொல்லுவாங்க கேட்டுக்குங்க. ஃபைனலாக போட்டி வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இனிதேவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை ஈவன் மேனேஜ்மெண்ட் டீம், ஸ்டைல் ரோக்கர்ஸ் அண்ட் குக் காம்பெடிட்டர், அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் 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 ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் மை ஹஸ்பண்ட். அவரைனா இது இம்பாசிபிள்ங்க, யாராலையும் இது முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை லவ்வபிள் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கும் முறையை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா.